ஒருமுறை புரட்சிகர எம்ஜிஆர் அவர்களுடன் அதிக படங்கள் நடித்துவிட்டு அவரை விட்டு பிரிந்து சென்ற பிரபல நகைச்சுவை நடிகர் ஒருவர் உதவி வேண்டி புரட்சிகர எம்ஜிஆர் அவர்களின் ராமாவரத் தோட்டம் இல்லம் தேடி செல்கிறார். ஆனால் வாசல் நின்ற புரட்சிகர எம்ஜிஆர் அவர்களின் வீட்டு விசுவாசிகள் மற்றும் ரசிகர்கள் வந்திருப்பவர் ஒரு காலத்தில் நம்முடைய தர்ம தலைவனை பற்றி தரைக்குறைவாக பேசியவர் ஆயிற்றே என்ற ஆத்திரத்தில் வீட்டுக்குள்ளேயே புரட்சிகர எம்ஜிஆர் அவர்கள் இருந்தும் இல்லை என்று அந்த நடிகரிடம் சொல்லி அவரை அனுப்பி வைத்து விட்டார்கள். இப்படி அந்த நகைச்சுவை நடிகர் ஒரு வாரமாக அந்த விசுவாசிகள் மற்றும் ரசிகர்களால் அலைக்கழிக்கப்படுகிறார். இந்த செய்தி புரட்சிகர எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரிய வருகிறது. தன்னுடைய வீட்டு விசுவாசிகள் மற்றும் ரசிகர்களை கடுமையாக கண்டிக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். இனி அந்த நடிகர் எப்போது வந்தாலும் என்னை சந்திக்க வையுங்கள் என்று சொல்லி வைக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பிரபல நடிகர் மீண்டும் வருகிறார். ஆனால் அன்றைக்கு என்றைக்கும் இல்லாத மரியாதையுடன் வாசல் நின்றவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க அவரை அனுப்பி வைக்கிறார்கள். புரட்சிகர எம்ஜிஆர் அவர்களை பார்த்த அந்த நடிகர் ஓவென்று அழுது புலம்புகிறார். அழாதீர்கள், என்ன விஷயம் என்று புரட்சிகர எம்ஜிஆர் அவர்கள் அவரின் விழிநீரை துடைத்துவிட்டு கேட்கிறார். நான் சம்பாதித்த மொத்த பணத்தையும் கடனாக பல லட்சம் ரூபாயும் பெற்று சென்னை பாண்டி பசாரில் ஒரு சினிமா தியேட்டர் ஒன்றை கட்டினேன். ஆனால் என்னுடைய தியேட்டரை இடிக்க சொல்லி கார்ப்பரேஷன்காரர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். காரணம், பள்ளிக்கூடம், கோவில், மருத்துவமனை ஆகிய இடங்களுக்கு அருகில் 100 அடிக்குள் மதுபான கடைகளோ கேளிக்கை அரங்குகளோ இருக்கக்கூடாது என்கின்ற சட்ட அடிப்படையில் என் தியேட்டர் மாட்டிக்கொண்டது. என்னுடைய தியேட்டர் பள்ளிக்கு அருகில் இருப்பதாக சொல்லி கார்ப்பரேஷன்காரர்கள் 2-1 நாளில் இடிக்கப் போகிறார்கள். நீங்கள்தான் இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முடித்த அந்த நடிகரிடம், நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு செல்லுங்கள், எதுவும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். இது எப்படி சாத்தியமாகும்? என்னிடம் விளக்கமாக எதுவும் கேட்கவில்லை. எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறேன் என்கின்ற விவரமும் சொல்லவில்லை. ஆனால் சர்வசாதாரணமாக நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டாரே, ஒருவேளை ஆறுதலுக்காகவும் முகஸ்துதிக்காகவும் பழைய கோபத்தை மனதில் வைத்து கொண்டு நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி என்னை அனுப்பி வைத்து விட்டாரா என்று நடிகர் நம்பிக்கை இழந்து கிளம்புகிறார். நடிகரின் உணர்வுகளை புரிந்து கொண்ட புரட்சிகர எம்ஜிஆர் அவர்கள் கிளம்பியவரை அழைத்து தியேட்டர் திறக்க தேதியை முடிவு செய்து கொண்டு வாருங்கள் என்கிறார். இப்போது கொஞ்சம் நம்பிக்கையுடன் நடக்கிறார் அந்த நடிகர். அடுத்த நொடியே புரட்சிகர எம்ஜிஆர் அவர்கள் அந்த தியேட்டருக்கு எதிரில் இருக்கும் பள்ளி நிறுவனருடன் போனில் தொடர்பு கொண்டு பேசுகிறார். ரோட்டு பக்கம் தியேட்டருக்கு எதிரில் இருக்கும் வாசலை மூடிவிட்டு அதற்கு நேர் பின்புறம் வாசலை திறந்து கொள்ளுங்கள். இதனால் சட்ட சிக்கலும் கிடையாது. டிராபிக் அதிகமான பாண்டி பஜார் சாலை நெரிசலில் குழந்தைகள் அவசியப்படவும் மாட்டார்கள். சௌகரிய குறைச்சலோ பாதிப்போ உங்கள் இருவருக்குமே ஏற்படாது என்று பாதகம் இல்லாமல் நீதி வழங்குகிறார் புரட்சிகர எம்ஜிஆர் அவர்கள். புரட்சிகர எம்ஜிஆர் அவர்களின் தீர்ப்புக்கு மறுபேச்சு பேசாமல் பள்ளி நிறுவனம் முன்புறம் இருந்த வாசலை மூடிவிட்டு பின்புறம் திறந்து கொள்ள சம்மதிக்கிறது. சில நாட்களில் நடிகர் திறப்பு விழா தேதியுடன் வருகிறார். புரட்சிகர எம்ஜிஆர் அவர்களே சென்று அந்த தியேட்டரை திறந்து வைக்கிறார். பின்னாளில் இந்த பிரபல நகைச்சுவை நடிகர் 1-7-1982 நம் 8வது வள்ளல் புரட்சிகர எம்ஜிஆர் அவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கினார். மேலும் புரட்சிகர எம்ஜிஆர் அவர்கள் எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் சத்துணவு வழங்கினார். இதை சொல்ல மற்றவர்கள் வேண்டுமானாலும் கூச்சப்படலாம். நான் கூச்சப்படவில்லை என்று மனம் திறந்து போற்றி சொல்லியிருக்கிறார் நம் புரட்சி செல்லர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அந்த நடிகர்.